அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜனக மகாராஜா பற்றி ஒரு சுவையான செய்தி. ஒரு நாள் அவர் என்ன பண்றார், தூக்கத்திலேருந்து எந்திரிச்சார். கனவுல அவர் பிச்சைக்காரனா தெரு தெருவா அலையிற மாதிரி ஒரு கனவு. அவருக்கு என்ன வருத்தம் வந்தது, என்னப்பா நாம மகாராஜா இல்லையா, நாம வந்து பிச்சைக்கார மாதிரி தெரு தெருவா அலையிறமே அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. உங்களுக்கு தெரியும், நமக்கு கனவுல ஒன்று நடக்கிற போது முழுக்க முழுக்க அது நிஜம் மாதிரியே தான் தெரியும், அது கனவா நனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இருக்கட்டும், இப்ப ஜனக மகாராஜா என்ன நினைக்கிறாரு, காலையில எந்திரிச்சு தர்பார்ல வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே என்ன நினைச்சாரு, இப்ப நான் மகாராஜாவா இருக்கேன், நேத்திக்கு நான் பிச்சைக்காரனா பிச்சை எடுத்த போது எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சேன் வாழ்க்கையில, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்தது அவருக்கு. உடனே சபையில் இருக்கிற அறிவாளிகளை பார்த்து கேட்குறாரு, எப்பா இப்போ நான் மகாராஜாவாக இருக்கேன், இது உண்மையா, கனவுல நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அது உண்மையா, ஏன்னா இப்போ மகாராஜா அப்படிங்கிற முறையில் நான் அனுபவிக்கிற அனுபவம், அப்போ பிச்சைக்காரன் அப்படிங்கிற முறையில் நான் அனுபவிக்கிற அனுபவம் ரெண்டுமே எனக்கு உண்மை மாதிரி தான் தெரியுது, அதனால நான் குழப்பமா இருக்கேன் அப்படின்னு அவரு விளக்கம் கேட்டார். அப்போ சபையில எல்லா புலவர்களும் அவருக்கு விளக்கம் சொல்றேன்னு படித்தவங்க பண்டிதர்கள் வேதம் கற்றவர்கள் ஞானம் அப்படி அடைந்ததாக சொல்லி கொண்டவர்கள் கல்விமான்கள் அகங்காரமிக்க கல்விமான்கள் அசட்டு கல்விமான்கள் முரட்டு கல்விமான்கள் முட்டாள் கல்விமான்கள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. சபையில நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவன் பெரிய அறிவாளி மாதிரி ஒன்று சொல்றான், ஜனகருக்கு நிறைவு வரல. இப்போ ஒருத்தர் உள்ள வராரு, அவருக்கு பேர் என்ன தெரியுமா, அஷ்டவக்கீரர் அப்படின்னு பேர். வடமொழியில அஷ்ட அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம், வக்ர அப்படின்னா கோணல் அப்படின்னு அர்த்தம். உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில எட்டு கோணல் உடைய முனிவர் அஷ்டவக்கீரர் அப்படின்னு பேர். உடனே நீங்க அவரை தவறா நினைக்க கூடாது, அவர் வந்து பிறவியிலேயே மிகப்பெரிய ஞானி. அவர் தாயாருடைய கருவில் இருக்கும் போதே அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா வேதம் சொல்ற போது, அவங்க அப்பா பெரிய பண்டிதர் தான், ஆனா வேதம் சொல்ற போது தப்பா ஏதாவது சொன்னார்ன்னு வச்சுக்கோங்க, அவரு கர்ப்பத்துல துள்ளுவார். இது பல பேருக்கு புரியாதுங்க, அபத்தமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாராவது விளக்கம் சொல்ற போது ஏற்கனவே அதனுடைய உண்மை தெரிஞ்சவங்களால அதை சகிச்சுக்க முடியாது, ஒரு மன வருத்தம் வரும், இன்னும் இப்படி வளர்றானே அப்படின்னு வரும். என் பேச்சல் கூட மற்றவங்களுக்கெல்லாம் வருது, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ரைட். அது வயிற்றுச்சினாலையும் வரும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, இது வந்து ஞானத்தினாலையும் வரும் வயிற்றுச்சல்னாலையும் வரும், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இவருக்கு எப்படி வந்ததுன்னா ஞானத்தினால வருது. என்ன ஞானம், இவருக்கு எல்லாமே அத்துப்படி, என்ன அப்பா நம்ம அப்பா தப்பா அப்படிலாம் உளர்றாரு, அப்பா தப்பா உளர்றாரு அப்படின்னு அந்த குழந்தை நெளியுது. இதை மனைவி கணவர்கிட்ட சொன்ன உடனே கணவருக்கு கோவம் வந்துருச்சு, இந்த பயலுக்கு எவ்வளவு திமிரு, என்ன வந்து முட்டாள் அப்படின்னு கருவில் இருக்கும் போதே சொல்றான் அப்படின்னு. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க, சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு, டேய் அஷ்ட கோணலா வந்து பரடா போட அப்படின்றாரு. அஷ்ட கோணல், உடம்பு திரியல, எட்டு கோணலா வந்து போற அப்படின்னு. எங்கேயாவது இப்படி அப்பா அவன் படிச்சவன் முதல்ல, நம்ம தப்ப ஒருத்தர் சொன்னான்னா கோவம் வந்து சாபம் கொடுக்குறான் அப்படின்னா, அவன் முதல்ல படிச்சவன், அவன் படிச்ச படிப்பு யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க, சரி விடுங்க. இப்போ இவர் எட்டு கோணலோடு பிறந்தவர் அஷ்டவக்கீரர், அவர் இப்ப சபைக்குள்ள வராரு. எப்படிங்க இருக்கும், தலை ஒரு பக்கம், தோல் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், அந்த ரெண்டு காலையும் இப்படி இப்படிமா திருகிக்கிட்டு எட்டு கோணலோட ஒரு மனுஷன் உள்ள நுழைகிறாரு ஜனகருடைய சபைக்குள்ள. அங்க படித்தவன் பேர்ல எல்லாம் இருக்கான் பாருங்க, எல்லாம் வந்து படித்த முட்டாள் அங்கக்கா உங்க அப்படின்னு சிரிக்கிறான் எல்லாரும். அவரை பார்த்த உடனே, ஹே பாரு உடம்பெல்லாம் கோணல், ஹே பாரு இவன் கால் கோணல், மூஞ்சி கோணல் அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறான், கேலி பேசுறான். அஷ்டவக்கிரர் உள்ள வந்த உடனே ஜனக மகாராஜாவை பார்த்தாரு, இங்க பார் இங்க படித்த பண்டிதர்கள் இருப்பாங்கிற எண்ணத்துல வந்தா யார் இருக்கா தெரியுமா, யாரு, தோல் வியாபாரிகள் உட்காந்துருக்காங்க. எருமாட்டு தோல், பசுமாட்டு தோல்,
விலங்கோட தோலெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி தோல் வியாபாரிகள் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இவங்களெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு, நீ என்ன சபை நடத்துகிற, படிப்பாளிகள் இருக்கிற சபையாது அப்படின்னு பேசுகிறாரு. சனக மகாராஜா சொன்னார், மன்னிக்கணும், நீங்கள் இப்படி முரட்டுத்தனமாக பேசக்கூடாது, இவங்களாம் வேதம் கற்றவர்கள், மகா பண்டிதர்கள், என் கேள்விக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு கூடியிருக்காங்க, அவங்கள நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இந்த பாருப்பா, அறிவாளின்னா அறிவை முதல்ல சோதிக்கணும், அறிவுக்கு கேள்வி கேட்கணும், கருத்துக்கு கருத்து பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, கருத்துக்கு பதில் கருத்து தான் சொல்லணும். நபரை குறைச்சி சொல்லக்கூடாது, நபரை இழித்து பேசக்கூடாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கேவலமாக அந்த நாடு போயிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். கருத்துக்கு பதில் சொல்ல தெரியாதவன் மனுஷனை திட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறான், நீ அயோக்கியம், காசு வாங்கிட்டு அப்படி இதெல்லாம். அந்த அந்த அல்ப புத்தி, அவங்களுக்கு வஞ்சனையினால வர்ற ஒரு அல்ப புத்தி இருக்கட்டும், இடையிடையில சொல்லலை என்னாலையும் இருக்க முடியாது இல்லை, கொஞ்சம் போறாங்க. இந்த மாதிரி சபையை பார்த்து அஷ்டவக்கரர் சொன்னாரு, ஏய், தோல் வியாபாரிக்குத்தான் ஒரு மாட்டோட தோல் கோடி போச்சுன்னா அது விற்காது சந்தையில், நீட்டா அப்படியே அந்த தோல் இருந்தால் தான் மார்க்கெட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என் தோலை பார்த்துட்டு என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இவெல்லாம் யாரு, செருப்பு தைக்கிறவன் அப்படின்ட்டு. செருப்பு தைக்கிறவனா மட்டும்னு அர்த்தம் கிடையாது, இவங்க படிச்ச பண்டிதன்னு சொல்லிக்கிறாங்களே அதுக்குரிய தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஜனக மகாராஜா மற்றவங்களாம் பார்த்தாரு, அவரை காயப்படுத்தாதீங்க, அமைதியா இருங்கன்ட்டு தான் கருத்தை சொன்னார். இந்த மாதிரி கனவுல நான் ஏழையா பிச்சைக்காரனா இருக்கேன், நனவுல நான் மகாராஜாவா இங்க வந்து உட்காந்துக்கிறேன், ஆனால் எனக்கு இங்கே இருக்கும்போதெல்லாம் என்ன டவுட், அது உண்மையா இது உண்மையானு எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா ரெண்டு ஈக்குவல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. இதுக்கு அஷ்டவக்கரர் சொன்னது தாங்க மிகப்பெரிய விளக்கம். என்ன, நீ அதை அனுபவிக்கிற போது அது உண்மையாகிறது, இதை அனுபவிக்கிற போது இது உண்மையாகிறது, இதிலிருந்து நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி பொய்யோ அப்படி இதுவும் பொய் என்று நீ புரிந்து கொள்வதே ஞானம். இதெல்லாம் யோசிக்க முடியுமா, எவ்வளவு பெரிய ஃபிலாசபி. எப்படி கனவில் நீ அனுபவித்த துன்பம் பொய்யோ, அதுபோல் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற அரச வாழ்வு பொய், ஏனென்றால் இது இல்லாமல் போகிறது, இது ஒரு இடத்தில் வெற்றிடமாகி விடுகிறது, நீ கனவில் பிரவேசிக்கிற போது இந்த அரச பதவி எங்கே போயிற்று, எனவே அது உண்மையா இது உண்மையா என்று கேட்டு இரண்டும் உண்மையா என்று குழப்பிக் கொள்வதை விட இரண்டும் பொய் என்பதை நோக்கி நீ ஏன் பயணிக்கவில்லை அப்படின்னு ஜனகரை கேட்டார். பொட்டுல அரைஞ்ச மாதிரி ஜனகருக்கு ஞானம் வந்தது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, அஷ்டவக்கிரர் செய்த உபதேசங்கள். ரோஷம் அஷ்டவக்கிர கீதை பற்றி அப்படி ஒரு அருமையான பேச்சு பேசியிருக்கிறாரு, நேரம் இருக்கிறவங்க எடுத்து படிங்க. இதை நாங்கள் எங்கே பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஞான மலர்கள் எங்களுடைய இதழ் வருது இல்லை, அதில் இந்த அஷ்டவக்கிரருடைய இந்த நிகழ்ச்சியை எடுத்து போட்டிருக்கிறோம், ஒரு அன்பர் அனுப்பிச்சிருந்தார், அதை நாங்கள் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் படிங்க. ஞான மலர்கள் எப்படி படிக்கணும், இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அதில் ஒரு லிங்க்கு ஒரு இணைப்பு இருக்கும், அதை அப்படி சொடுக்குங்க, சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஞான மலர்கள் இணைப்பு வரும், படிங்க. நூற்றுக்கணக்கான ஞானமயமான விஷயங்களை கொட்டி குவிச்சு அதில் கொடுக்குறோம், ஒரு தம்படி உங்களுக்கு செலவு கிடையாது, காசே செலவு கிடையாது, நாங்கள் அதை உங்களுக்கு தொகுத்து கையில் கொடுக்குறோம். அறிவு ஞானம் இதிலெல்லாம் தேடல் உள்ளவங்க தயவுசெய்து அதை படிங்க, படித்ததோடு நிறுத்தாதீங்க, ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க, 10 பேர் ஒரு 100 பேருக்கு அனுப்புங்க, ஞான தானம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், புரியுதா. ஞான மலர்களில் இந்த அஷ்டவக்கரர் பற்றிய செய்தி உங்களுக்குள் ஒரு பெரிய ஞானத்தை ஏற்படுத்தும். வணக்கம்.